குடியதன் உரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளின் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துருக்கு. அதற்கு ஒரு துணை கோளாக இருக்கக்கூடியது அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம்னு சொல்லலாம். வரக்கூடிய 26/4/2021 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சண்டி ஹோமம், அற்புதமாக மகா சண்டி ஹோமம் நம்ம செய்கிறோம். இந்த சண்டி ஹோமம் அப்படிங்கிறது 13 அத்தியாயங்களை கொண்ட அற்புதமானது, அசுரரை வதம் பண்ணக்கூடிய அற்புதமான சரித்திரம், செல்வத்தை அருளக்கூடிய மகாலட்சுமியின் வழிபாடு, கல்வியை தரக்கூடிய வித்யா சரஸ்வதியின் வழிபாடு, சக்தியை அருளக்கூடிய அம்பிகையின் பூர்ணமான வழிபாடு இந்த வழிபாட்டில் இருக்கு. இந்த வழிபாடு நேரலையாக நீங்கள் வந்து முருகாசேஸ் யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கலாம். உலகெங்கும் இருக்கக்கூடியவா இந்த சண்டி ஹோமத்தை பார்த்து தரிசனம் பண்ணலாம். உங்களுடைய பெயர் நட்சத்திரம் இதில் நானும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறா, வேண்டும் வரத்தை தரக்கூடிய அந்த சண்டிகாதேவின் அருளை பெற உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை பதிவு கொண்டு கொள்ளலாம். 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வேதோக்தமமாக சாஸ்திரோக்தமமாக செய்யக்கூடிய இந்த சண்டி ஹோமத்தில் உங்களுடைய பங்கும் அந்த இடத்துல இருக்கும். மனதார வேண்டினால் வேண்டும் வரத்தை தரக்கூடியவள் அம்பிகை அன்னை. இதில் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஒரு ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சுவாமிக்கு முன்னாடி நம்ம கோலங்கள் போடுறோம் இல்லையா. இந்த கோலங்கள் போடும்போது நிறையா பேர் கேட்குறா, சார் நான் வந்து ஓம்ங்கிற பிரணவத்தை எழுதி போடலாமா? அதாவது நம்ம வந்து கால் படாத, நம்ம வந்து கோலத்தை போட்டு மிதிக்காத எந்த இடத்துலையும் ஓம்ங்கிற பிரணவம் போடலாம், ஸ்வஸ்திக் போடலாம், அதே மாதிரி நட்சத்திரங்கள் போடலாம். அற்புதமான இந்த சுவாமியினுடைய தேர் கோலம் போடலாம், தாமரை கோலம் போடலாம், இதெல்லாம் தாராளமாக போட்டுக்கலாம். போட்டுக்கொள்ளும் போது மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கும் ஸ்ரத்தை பக்தி ஜாஸ்தியாகும். நான் எல்லா ஹோமங்களிலும் பூஜைகள்லையும் பார்த்திங்கன்னா மண்டலம் போடாமல் ஹோமமே பண்ண மாட்டேன். நீங்களும் அதை கடைபிடிங்க, ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்கு உண்டான அற்புதமான பதில், போட் போஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுடைய வலது கை வலது காலையும் இடது கை இடது காலையும் பிடித்து கொண்டு உடம்பை வளைத்தவாறு போட் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக ஆசனம் என்னென்னா தனுர் ஆசனம்னு சொல்லுவாங்க. தனுர் அப்படின்னா அம்பு வில்லு, தனுர் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாதாரணமாக அது பார்த்திங்கன்னா கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய போஸ் ஆகவும் சொல்லலாம் இல்லையா. சரி சரி, இங்கிலீஷில் வேறு பேராக இருக்க போட் போஸ்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசனங்களில் தனுர் ஆசனம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதனுடைய அந்த போஸை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யோகா சென்டரில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நம்ம யோகா சென்டர் வந்து வடபழனியில், அண்ணா நகரில், அதே மாதிரி கோயம்புத்தூரில், இன்னும் பல இடங்களில் யோகா ஆசிரமம் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். சூரிய நமஸ்காரத்திலேருந்து ஆரம்பித்து 21 போசஸ், இந்த 21 போசஸ் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷகரமான ஒரு போசஸ். இது வந்து பிராணாயாமத்தோட சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க. சப்போஸ் நம்ம நேரில் வர முடியலன்னா அவங்க இடத்துக்கே போய் யோகா ஆசனங்களை சொல்லித்தரக்கூடியதாக இருக்கு. நான் வெளியூர்லேருந்து வரேன் சார், நான் வந்து எப்படி யோகா ஆசனம் கற்றுக்கிறது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறவா
உங்களுக்கு வந்து நீங்க ஒரு முறை கன்சல்டேஷன் எடுத்து சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஆசனங்கள்லாம் நீங்க வீட்ல பண்ணனும் எப்படி பண்ணனும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்துரும் அதுக்கு அப்புறம் நீங்க ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினு சொன்னா ஆன்லைன்லயும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடியது நம்ம எடுத்து பண்ணின்னு இருக்கோம் தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணி கொள்ளலாம் அதனால யோக ஆசனங்கள் இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கிய தேவை கொண்ட ஆசனங்கள் இல்லையா சரி இன்றைய தினத்துல நம்ம வந்து யோகாசனத்துக்கு உண்டான கேள்வி போர்ட் போஸ்ட் பத்தியும் நம்ம பார்த்தோம் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புத கேள்வி என்ன நந்தியோட முகம் எந்த பக்கம் சரிந்திருக்கும் வலதா இடதா நீங்க நந்தி வந்தீங்களா சிவனை பார்த்து உட்கார்ந்திருப்பார் எந்த பக்கம் திரும்பி இருக்கும் வலதா இடதா இத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போறோம் இன்றைய நாள் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படிங்கறத பஞ்சாங்க குறிப்புகள்ல பார்க்க போறோம் 18/4/2021 ஸ்ரீபலவ வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இன்றைய திதி சஷ்டி மாலை 7 மணி 1 நிமிடம் வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட் விருச்சிகராஜ் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி என்பவர்களே வெற்றி உண்டு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் விடாத முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் மன சங்கடப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சில அலைச்சல்கள் இருந்துருக்கும் சில நேரம் யோசனைகள் பாசிட்டிவாக இருக்கும் சில நேரம் நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும்போது மன சந்தோஷமும் நெகட்டிவாக இருக்கும்போது கோபங்களும் யதார்த்தமாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு எல்லா விஷயத்தையும் போக்கும் எது ரியாலிட்டி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கற்றுப்பீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே சில விஷயங்களில் ஆசைப்படலாம் சில விஷயங்கள் ஓவர் ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கலைன்னா மன துக்கங்களும் கஷ்டங்களும் அப்பப்போ இருந்துருக்கும் அதனால் எதையுமே அப்படி ஓவரான நம்பிக்கை ஓவரான விஷயத்தில் அதில் வந்து ஒரு நம்பிக்கை வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயத்தை பற்றி சிந்திக்கணும் நடக்காத சில பேர் சொன்னத விஷயத்தை வச்சு நம்ம வந்து அதை வந்து ஆர்வப்பட்டும் ஆசைப்பட்டும் அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பெரியவங்க சொல்கிறது உண்மைதான் அதனால் எது நடக்குமோ அதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்தால் வெற்றியாகும் திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் கட்டின்றிருந்த வீட்டில் தடங்களான விஷயங்களை திருப்பி தொடருவீங்க கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களை பணவரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு யதார்த்த விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க ரொம்ப குழப்பமான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணாதீங்க அதேமாதிரி அருகில் இருக்கிறவங்களால இந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள்லாம் குறையும் வழக்குகளில் வெற்றியாடுவீங்க சில நேரம் சில விஷயங்களில் தோக்கரமாக இருந்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்துருக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி அன்பர்களே கடகராசி நேர்களே பக்திமயமான தினம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் வெற்றியாகவும் நன்மையாகவும் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருந்த சஞ்சங்கள்லாம் போகும் சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் எடுத்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்க தோட்டம் வச்சுருக்கும் ஆர்கானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதாவது ஆர்கானிக் சம்மந்தமான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியும் புதிய ஆர்டரும் கிடைக்கும் ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே சிம்மராசி நேர்களே அப்பப்போ சில காரியங்கள் நம்ம இறக்கப்பட்டு செய்வோம் இதனால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஒரு விஷயம் செஞ்ச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் யதார்த்தமாக சில காரியத்துக்காக கோவித்துப்பில் அதை கோவித்துக்கொள்வது தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக நினச்சி நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறதுன்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதாக தான் இருந்துகிட்டுருக்கும் எல்லா காரியங்களையும் எடுத்த விஷயங்கள் வெற்றியாகவும் பொலிட்டிஷனாக இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே
சில நேரங்கள் எடுத்த விஷயங்கள்லாம் யதார்த்த குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தாண்டி யோசிச்சு சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தொழில் முறைகளில் தான் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதையும் தாண்டி நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அது ஒரு மனசு திருப்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இஷ்டதெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றிகரமாக வந்துருக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் கிண்டல் கேள்வி பண்ணுவா, முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் ஜெயித்து காமிக்கணும் ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணம் நிச்சயம் வெற்றி பெறதுக்கு உண்டானதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் அகாடமி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் சென்டர் நடத்தின் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு கண்டினாசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, முயற்சி என்பது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படி விடாமுயற்சி இருந்ததுன்னா நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சு திறமை பல விஷயங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். நாலு பேர் மத்தியில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பிறரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சில நேரங்கள்லாம் யாராவது உங்களை சில நேரம் சரி இவாளை கொஞ்சம் கிண்டல் கேள்வி பண்ணி பார்ப்போமே, அப்போவாது இவாளுடைய பேர் இறங்குதான்னு பார்ப்போம்னு நினைப்பா. ஆனால் அது நடக்கவே நடக்காது. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தால் இறைவன் உங்கள் கூட இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி கொடுப்பா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விஜயராசி என்பர்களை நிறைய உயர்வான சிந்தனைகள், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நினச்சிட்டு இருப்பேன். நிச்சயமாக அந்த காரியங்களில் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இருப்பினும் இன்றைய தினத்தில் கையெழுத்து போடுறது, யாரையும் நம்பி பொருளை கொடுக்கறது ரொம்ப கவனமாக இருந்துருக்கணும். சில பேர் உங்கள் கார் கொஞ்சம் கொடுக்குறல, சில பேர் உங்கள் உங்களுடைய புஸ்தகம் கொஞ்சம் கொடுக்குறலன்னு வாங்கிட்டு போவா. அதுக்கப்புறம் சேதப்படுத்தி கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் பொருட்களை கொடுக்கும்பொழுது முதலே சொல்லிடலாம், எனக்கு பொருளை கொடுக்குறது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் உதவி பண்ணும்போது கொடுத்தோம்னா வருமா வராதான்னு ஒன்றுக்கு நூறு மாதிரி யோசிச்சுக்கணும். இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் சில வம்பு வழக்குகளில் யாருக்கேனும் சப்போர்ட் பண்ணும்போது இவா பக்கத்தில் நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா சோர்வு ஏற்படும். என்ன பண்ணணும்னு தெரில, என்ன பண்ணணும்னு தெரில, நாளைக்கு பார்த்துக்கலாமா நாளைக்கு பார்த்துக்கலாமான் ஒவ்வொரு காரியத்தை தள்ளிப்படுதல் தப்பு கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த செயலை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டுனா பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிந்து அறிந்து புரிந்து அதை செயல்பட்டேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேக்கரி பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஃபுட்டு சம்மந்தமாக ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் புதிய தொழில் ஒன்று மனசில் தோணும், அதை எடுத்து பண்ணலாம் எடுத்து பண்ணலாங்கிற முயற்சிகள் நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா யதார்த்த விஷயங்களில் எல்லாத்துக்கிட்டையும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அது நகைச்சுவையாகவோ அல்லது அவங்கள பற்றி ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவோ சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன காரணம், உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்க பெரிய அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் அவங்கள பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா திருப்பி வா போய் சொல்லும்போது சே என்னை பற்றியா சொல்லிட்டா அப்படிங்கிற மன கஷ்டங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாதவரை பற்றி பேசவே கூடாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பர்களே, சாந்தத்தோடு பல காரியத்தை அமைதியாக இருந்து என்னடா பேசவே மாட்டேங்கிறாளே நிறைய பேசுவாள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசி சாதிக்கிறதோட அமைதியாக இருந்து சாதிச்சிட்டோம்னா இன்னும் நிறையா அதில் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லுவாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சிமெண்ட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, மணல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடை வச்சுட்டு இருக்கோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களை, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி கூடி வரும். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவனால் தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுங்கிறத ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு நபரை நம்பி வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணுறதை ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு.
மீனராசி நண்பர்கள் பரிசுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் சில காரியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம ரெண்டு ஸ்டெப் எடுத்தோம்னா 10 ஸ்டெப் அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் யோசித்து இது நல்லதாக கெட்டதாக நல்லதாக பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமான நிறையா விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அதுமாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க அதன் மூலமாக இன்னும் பெரிய அளவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சார். இந்த நோயற்ற வாழ்வை வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இப்படி நிறையா பேர் கேட்குறது உண்டு. நிறையா நபர்கள் இதை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது உண்டு. நம்ம ஆன்மீக ரீதியாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். அதாவது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சுக்கணும். ஆனால் பூஜை புனஸ்காரங்களில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு தாம்பாளை நிறைய விபூதி எடுத்துக்கோங்க. இந்த விபூதி அபிஷேக விபூதியாக இருந்தாலும் பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடியது 5 பிரதோஷம் 5 சிவாலயங்களில் அபிஷேகம் பண்ண விபூதி எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த விபூதியை கையில் வச்சுக்கோங்க. அந்த விபூதியை கையில் வச்சுட்டு அந்த விபூதியில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதிக்கோங்க. எழுதிண்டு 2 தர்பயை வச்சுண்டு ஓம் தாத்ரே நமகன். ஏற்கனவே நான் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன், அது தன்வந்திரி பகவானுடைய மந்திரம், இல்லைனா தன்வந்திரையே நமக. தன்வந்திரி மூர்த்தியை மனசில் வேண்டிக்கணும். பஞ்சாட்சரமான சிவநாமத்தை மனசில் வேண்டிக்கணும். பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கணும். என்ன சங்கல்பம்? உடல் ரோகங்கள் போகணும், செல்வங்கள் அதிகரிக்கணும், பரமேஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து இந்த விபூதியை 3 முறை சுற்றிண்டு அதுக்கப்புறம் அந்த விபூதி மேலே கை வச்சுக்கலாம், அப்படின்னா தர்பாய் வச்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகரை வர சொல்லி இதை பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு தன்வந்திரி பகவானுடைய நாமத்தை 1008 முறை 108 முறை ஜபிச்சுண்டு சிவபெருமானுடைய நாமத்தை 108 முறை ஜபிச்சுண்டு அந்த விபூதியை அந்த விபூதியை என்ன பண்ணோம், ஒரு செம்பு காப்பர் இல்லையா அதில் போட்டு அழகாக மேலே துணியை வச்சு ஏதோ ஒன்று வச்சு மூடி டெய்லி எடுத்து நெட்டியில் எடுக்கணும். அப்படி நெட்டியில் எடுக்கும்போது தண்ணியில் குழைச்சி நெட்டியில் எடுக்கணும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும், பூர்ணமான தெய்வ பக்தி கூடி வரும். சார் எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பேளா? தாராளமாக. இந்த விபூதி உங்களுக்கு வேணும், தன்வந்திரி பகவானுடைய ஜபிச்ச விபூதி வேணும் அப்படின்னு சொன்னால் 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவர்கள் இந்த விபூதியை உங்களுக்காக ஜபித்து கொடுப்பார்கள். அதை உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை கொண்டு நீங்கள் டெய்லி நெற்றியில் எடுக்கிறது பூர்ணமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவர் சொல்லணும், எல்லா விஷயங்களும் நீங்கள் கடைபிடிக்கணும். விபூதிக்கு ஒரு உயிர் சக்தி இருக்குது, அது நிச்சயம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். பரமேஸ்வரருடைய திவ்ய பிரசாதம் அது. இந்த பிரசாதத்துக்கு அவ்வளோ நன்மையான பலன்கள் உண்டு. நான் ஏற்கனவே விராஜா ஹோமம் பண்ண விபூதியை தனியாக சொல்லியிருக்கேன், இதையும் தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 விபூதி பிரசாதங்களுக்கும் அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.